இது ஒரு புத்தகப்பட்டறை வெளியீடு குரல் இலக்கியா விமலானந்த் தொகுப்பு ராஜி அன்பு சுபாஷ் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் படைப்புகள் இருண்ட வீடு அத்தியாயம் ஒன்று தலைவியின் தூக்கம் பால் கறப்பவன் தவறு தலைவனின் சோம்பல் கடலின் மீது கதிரவன் தோன்றி படரும் கதிர்க்கை பாய்ச்சி சன்னலின் வழியே கட்டிலில் மங்கையை எழுப்பினான் விழித்திருந்த மங்கை மீண்டும் துயின்றாள் அப்போது மணியும் ஆறரை ஆனதால் எப்பொழுதும் போல் இரிசன் என்ற மாடு கரப்பவன் வந்து கரந்த பாலோடு செம்பை மூளையில் கட்டிய உரியில் வைக்காது உரலின் அண்டையில் வைத்துப் போனான் மங்கையின் கணவனோ சொத்தை பல்லை சுரண்டியபடியே சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருந்தான் அத்தியாயம் இரண்டு குழந்தையின் அழுகை பையனின் பொய் தந்தையின் போக்கு தாயோ துயில்வதில் தனிமை பொறாமல் நோயுடன் குழந்தை நூறு தடவை அம்மா என்றும் அப்பா என்றும் கம்மிய தொண்டையால் கத்திக் கிடந்தது பெரிய பையன் பிட்டையும் வடையையும் கருதி முதலில் கையால் சாம்பலைத் தொட்டு பல்லையும் தொட்டே உரலின் அருகில் இருந்த பால் செம்பை விரைவில் தூக்கி முகத்தை சுருக்காய் கழுவினான் பாக்கி இருப்பது பால் என்றறிந்து கடிது சென்றே இடையன் இப்படி செம்பின் பாலை சிந்தினான் என்று நம்பும்படியே நவின்றான் பால் தந்தையார் நாளை இந்த இடையன் வந்தால் உதைப்பதாய் வாய் மலர்ந்தருளினார் அத்தியாயம் மூன்று பையன் காலைக்கடன் முடிக்காமல் உணவுண்ண தொடங்கினான் இரண்டு பற்களின் மறைவு பிட்டுக்காரி தட்டினால் கதவையே திட்டென்று கதவை திறந்தான் பெரியவன் பிட்டையும் வடையையும் தட்டில் வாங்கினான் பெட்டி மீதில் இட்டுக்கார்ந்தான் ஆவலாய் அவற்றை அருந்த தொடங்கினான் நாவில் இடுகையில் நடுவயிறு வலித்தது வெளிக்கு போக வேண்டுமென்றுணர்ந்தான் வடையின் சுவையோ விடேன் விடேன் என்றது கொள்ளை நோக்கி செல்லவும் துடித்தான் மெல்லும் வடையை விழுங்கவும் துடித்தான் வில்லம்பு போல மிக விரைவாக கிடந்த நாயை மிதித்து படபடவென்று பானையைத் தள்ளி கன்றின் கயிற்றால் தடுக்குற்று நின்ற பசுவின் நெற்றியில் மோதி இரண்டு பற்கள் எங்கேயோ போட்டு புரண்டெழுந்தோடி போனான் கொள்ளைக்கு அத்தியாயம் நான்கு தலைவி எழுந்தாள் சாணமிட்டாள் கோலமிட்டாள் அவளை கண்ட பகலவன் நடுங்கினான் நாயின் அலறல் நற்பசு கதறல் பானையின் படபடா பையனின் ஐயோ இத்தனை முழக்கில் ஏந்திழை புரண்டு பொத்தல் மரத்தின் புழு போல் நெளிந்தே எழுந்தாள் அவளோ பிழிந்து போட்ட கருப்பஞ்சக்கையின் கற்றை போல் இருந்தாள் இதுதான் பாதை எனும் உணர்வின்றி மெதுவாய் அறையி நின்று வெளியில் வந்தாள் பாதி திறந்த கோதையின் விழியோ பலகரை நடுவில் பதிந்த கோடு போல் தோன்றிற்று மங்கை தூக்கம் நீங்காது ஊன்றும் அடிகள் ஓய்ந்து தள்ளாடினாள் உடைந்த பெட்டி மேல் கிடந்த பிட்டை தொடர்ந்து நாய் தின்பதும் தோன்றவில்லை நடந்து சென்றவள் கிடந்த சாணியை கிளறியெடுத்து மீந்த பார் செம்பில் விழுது கரைத்து சாய்ந்து விடாமல் தாழை திறந்து தெருவின் குரட்டில் தெளித்தாள் அவள் குழல் முள்ளம்பன்றி முழுதுழல் சிலிர்த்தாற்போல் மேலெழுந்து நின்று விரிந்து கிடந்தது வாழிழந்து போன மந்தி முகத்தால் கோலமிடவும் குனிந்தாள் தாமரைப் போல எழுத போட்ட திட்டம் சிறிது தவறவே தேய்ந்த துடைப்பும் அவிழ்ந்து சிதறுமே அப்படி முடிந்தது பொன்னிற கதிரோடு போந்த பகலவன் இந்நில மக்கள் பால் தன்விழி செலுத்தினான் கோலம் போட்டவள் கொஞ்சம் நிமிர்ந்தால் பாலைப் பருதியின் கண்கள் நடுங்கின அத்தியாயம் ஐந்து தலைவி தலைவன் பையனுக்கு மருத்துவம் சாணி ஒத்தடம் குரட்டி நின்று கோதை உட்சென்று கணவனின் எதிர்வந்து வந்து கையொய்ந்து குந்தினாள் காலையில் புது பேச்சு காணலாயினார் தன்னரு மனைவியை பொன்னிகர் கணவன் என்ன மணியடி என்று கேட்டான் சண்டிமணி பொறிக்கு சாவி கொடுக்க அண்டை வீட்டானை அன்றே அழைத்தேன் வரவே மாமா என்றாள் அந்த நேரம் அண்டை வீட்டுக் கந்தன் குடையும் காளிர் செருப்புமாய் நின்று வெளியில் செல்வதை பார்த்த கணவன் பாரடி அவனை அதற்குள் வேலையனைத்தும் முடித்து கொண்டு கடைக்கு செல்லும் கருத்தை என்றான் விடியா மூஞ்சி விடியுமுன்பே போனால் நீயும் போக வேண்டுமோ என்று கூறி இழிக்கலானாள் பெரிய பையன் அருகில் வந்தான் வடையும் கையும் வாயும் புண்ணுமாய் நடைமளிந்தே அவன் நன்னுதல் கண்டே என்ன என்ன என்று கேட்டாள் தாய் புன்னை அரும்பு போல் புதிதாய் முளைத்த இரண்டு பற்கள் இல்லையென்றுரைத்தான் வீங்கிய உதட்டு நோய் தாங்கிலேன் என்றான் உருண்டை சாணியை ஒருமுறை பூசினால் மறுநொடி ஆறுமென்று மங்கை மருத்துவ மறைநூல் வகுத்தவண்ணம் கூறினாள் பிறகாகட்டும் பிட்டை தின்பாய் வேலைக்காரி விடிந்த பின் வருவாள் பாலை காய்ச்சி பருகலாம் என்றாள் எட்டரை அடிக்கையில் இப்படிச் சொன்னாள் பிட்டை நாய் தின்றது அத்தியாயம் ஆறு பிட்டை நாய் தின்றது மீண்டும் வாங்கிய பிட்டுக்கு தலைவர் புறப்படுகிறார் புதிய பிட்டை உண்ண பையின் உதடு இடம் தரவில்லை அழுமூஞ்சி பிட்டை அணுகினான் நாயும் நழுவிற்று பிட்டை நன்று தின்று தொட்டு சுவைக்க பிட்டில்லாமையால் பெரிய பையன் சிறிய நரிப்போல் ஊழ் என்றே ஊழையிட்டிருந்தான் வீடு பெருக்கும் வேம்பு வந்தால் சமையல் செய்யும் சங்கிலி வந்தால் கடைக்கென்றமைந்த கணக்கன் வந்தான் கூடத்து நடுவில் ஏடு விரித்தே மறுபடி வாங்கிய வடையையும் பிட்டையும் சங்கிலி படைத்தால் தலைவருக்காகவே பல்லை சுரண்டுவோர் பார்த்தார் அதனை மெல்ல எழுந்தார் மெல்ல நடந்தார் காளைக்கடனை கழிக்க கருதினார் பிட்டையும் வடையையும் பெட்டியில் குந்தி கிட்ட இழுத்தான் கிழிந்த வாய் பெரியவன் அவனுடல் கொஞ்சம் அசைந்தது வாய் ஏறு கவலை மாட்டின் கழுத்து போல வீங்கி இருந்ததால் வெடுக்கென வலித்தது தாங்காது கையால் தடவி பார்த்தான் நோயும் பெரியவன் நோக்கவில்லை வாயில் நுழைய வடைக்கு வழியில்லை அத்தியாயம் ஏழு பிள்ளையின் நோய்க்கு பிட்டு திணிக்கப்படுகிறது மற்றவர்க்கு பிட்டு வேண்டாம் என்று முடிந்தது பிள்ளைக்கு வாயில்லை வீட்டின் தலைவி நீட்டிய காலும் ஆட்டின் கத்தல் போல் அருமை பாட்டுமாய் குழந்தையை வைத்து குந்தியிருந்தாள் இழந்த உயிரில் இம்மி பிள்ளையின் உடலோடு பிணைந்திருந்தால் வள்ளிக்கொடியும் வதங்கியதைப் போல் தாய்மேற் பிள்ளை சாய்ந்து கிடந்தது தாயோ சங்கிலி தன்னை அழைத்து வாங்கி வந்த வடையையும் பிட்டையும் கொண்டு வா வசியடி குழந்தைக்கென்றாள் தட்டில் வடையும் பிட்டும் கொண்டு சட்டென வைத்தாள் சங்கிலி என்பவள் கூடத்து நடுவில் ஏடு விரித்து வைத்த பிட்டையும் வடையையும் வந்துமைத்த ஈயடு முதல்வர் தின்றார் மறுபடி ஒரு பிடி வாயில் வைக்கும் முன் சிறுபடி அளவில் திடுக்கென உமிழ்ந்தார் அதனால் அதை அவர் அருந்துதல் நீங்கி கையினால் வேண்டாம் என்று காட்டினார் பெரிய பையன் பிசைந்தான் பிட்டை ஒரு துளி கூட உண்ண மாட்டாமல் கொர கொர கொழ கொழா கொண கொண என்றான் இதன் மொழிபெயப்பென்னவென்றால் ஏறு வீங்கி இடத்தை மறித்தது தின்பதற்கென்ன செய்வேன் என்பதாம் பையனால் இப்படி பகர முடிந்தது பிட்டை வாயில் இட்டு திணிக்கும் தாயை நோக்கி தடுக்கும் அக்குழந்தை தாயே எனக்கு இது சாகும் நேரம் என்று வாயால் சொல்லும் வல்லமை இல்லை அறிவினும் வெளிச்சம் அங்கே இல்லை மடமை மட்டும் மகிழ்ந்து கிடந்தது அத்தியாயம் எட்டு பிள்ளை நிலைக்கு காரணம் தோன்றிவிட்டது தலைவிக்கு தந்தியும் ஆணியும் தளர்ந்த யாழ் போல் கூடத்து நடுவில் வாடிய சருகு போல் பெரியவன் பாயில் சுருண்டு கிடந்தான் என்பு முறிந்த வன்புலியுடம்பை கண்மேல் கிடத்திய காட்சி போல ஓய்வுடன் தலைவர் ஒரு பக்கத்தில் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கிடந்தார் வயிற்றின் உப்பலால் வாயிலாக குழந்தை உயிரை இழக்க ஒப்பாது கிடந்தது நடை வீட்டினிலே கடையின் கணக்கன் நெடுந்தூக்கத்தில் படிந்து கிடந்தான் வேலை செய்வோர்கள் மூளையில் குந்தி மாலை நேரத்தின் வரவு பார்த்திருந்தனர் இல்ல தலைவி என்னலானால் குழந்தையுடம்பில் என்ன வளர்க்கும் முறையில் மாற்றமில்லையே களிம்பொரு பித்தளை கைப்பட கைப்பட விளங்குறும் அதுபோல் வேலை தோறும் உடம்பில் கண்ணை வைத்து பணிப்பினையின்றி பார்க்கின்றேனே என பலவாறு நினைக்கும் போது நெட்டையன் தலை குட்டை இறைப்பினில் பட்டதைப்போல் அப்பாவையின் நெஞ்சில் பட்டதோர் எண்ணம் பார்வை திருப்பினால் மந்திரக்காரன் வரட்டும் என்றாள் அந்த சங்கிலி அவர் ஏன் என்றாள் இந்த வீட்டில் இருளன் புகுந்ததால் நொந்தது குழந்தை நோயாள் என்றாள் வாழன் என்னும் மந்திரக்காரனை அழைக்கின்றேன் என்றாள் சங்கிலி சரி போ என்று தலைவி சொன்னாள் நாழிகை போக்காது நடந்தால் சங்கிலி ஏழரை ஒன்பது ராகு காலம் இப்போது வேண்டாம் என்றான் தலைவன் வீட்டின் அரசியும் வேண்டாம் என்றாள் நடந்த சங்கிலி நன்றென திரும்பினாள் வேலைக்காரியும் வீட்டின் தலைவியும் நாளைந்து கடவுளின் நற்பெயர் கூறி காப்பீர் என்று காப்பும் கட்டி வேப்பிலை ஒழிக்கும் வேலையில் நுழைந்தார் அத்தியாயம் ஒன்பது வரவேண்டிய பணம் நல்ல வேலையில்தான் வந்தது வீட்டு முன்கட்டில் வீட்டுக்காரனும் காட்டுமுத்தென்னும் கணக்கனும் ஏதோ ஓசை காட்டி பேசியிருந்தனர் அந்த நேரம் அந்த இடத்தில் பாக்கியும் வட்டியும் பட்டு செட்டி தூக்கி வந்து தொகையாய் எண்ணினான் வீட்டுக்காரனும் வீட்டு கணக்கனும் சீட்டை எடுத்து செல்லு வைத்தார் பட்டு செட்டி ராகுகாலம் எட்டி போன பின் தரவேண்டியதை தந்தேன் ஆயினும் தந்த பணத்தை சரியாய் எண்ணி சொந்த பெட்டியில் சுருக்காய் வைப்பீர் என்று கூறி எழுந்து போனான் அத்தியாயம் வீட்டின் தூய்மை எலி பூனை மகிழ்ச்சி எரிப்படும் குப்பை இனிதாய் பகல் மணி பன்னிரண்டானது பழங்கள அறைக்குள் பதுங்கியிருந்த கிழ எலிகள் தாம் கிளைஞரோடு கூடத்தில் சிறு குண்டான் மேலும் மாடிப்படியில் மட்குடந்தனிலும் ஆடல் பாடல் அரங்கு செய்தன தயிரின் மொந்தையில் தலை புகாததால் நறுக்கென்று சாய்த்து நக்கிற்று பூனை வடித்த சோற்றை வட்டிலில் கண்டு தடித்தடி காக்கைகள் சலிக்கத் தின்றன வீட்டினுள் காற்று வீசுந்தோறும் வலையில் மொய்த்த ஒட்டடை பூமழையாய்ப் பொழியும் தரையில் ஊமை குப்பைகள் ഉമ്മെൻ മേളലും